அனைவருக்கும் வணக்கம். இந்த மீட்டிங் வந்து முக்கியமாக இந்த தேர்தல் இதுவரையிலும் நாங்களே சந்திக்காத ஒரு தேர்தல், ஒரு வித்தியாசமான தேர்தல், பரபரப்பான தேர்தல்னு சொல்லலாம். மக்களும் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான தேர்தல். காரணம், முதல் முறையாக நடிகர்களும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து இறங்குவது இதுதான் முதல் முறை. இதுதான் இப்போ கேள்விக்குறி. நடிகர்கள் ஏன் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வராங்க, அவங்களுக்கு என்ன அங்கே வேலைன்றது தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி. இப்போ நாங்கள் இந்த எலெக்ஷனுக்காக கடந்த ஒரு மாதமாக ஒரு ஒரு வீட்டுக்கும் நாங்கள் போய் எல்லாரையும் கிட்டத்தட்ட ஒரு 900 உறுப்பினர்களை போய் சந்தித்திருக்கோம். அதாவது பட்டி தொட்டி, அதாவது இடுப்பெல்லாம் உடஞ்சி போச்சு, வண்டி வந்து போக பார்க்காத தெருவு, சந்து பொந்து எல்லாமே போய் முதல் முறையாக நான் பல தேர்தலில் நின்றுருக்கேன். ஆனால் இந்த வாட்டி நல்ல வேலை அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அங்கே பார்த்ததில் என்ன ஒரு சந்தோஷம் என்னென்னா, அவ்வளோ சிரமம் இருந்தாலும் ஒரு ஒரு வீடு ஏறி இறங்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அவங்க ரிசீவ் பண்ணுற முறை, அவங்க சொல்லக்கூடிய குறைகள் இதெல்லாம் பார்த்தா அப்போ நம்ம சைடு தப்பு. அதான் இது என்ன சார், முந்தைய நிர்வாகம் வந்து எதுவுமே செய்யலை. நான் வந்து 2 கோடி ரூபாய்க்கு நான் படம் எடுத்திருக்கேன், ஆனால் அந்த படத்தை நான் ரெடி பண்ணியாச்சு, ஃபைனான்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, அந்த சொந்த காசில் வந்து நான் ரெடி பண்ணேன். ரெடி பண்ணிவிட்டு நிர்வாகத்தில் போய் எப்படி ரிலீஸ் பண்ணுறது, அட்லீஸ்ட் ரிலீஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலன்னாலும் எங்களுக்கு ஒரு யோசனையாவது நீங்கள் சொல்லுவீங்களான்னு கேட்டால், அதுக்கு உங்களை யார் படம் எடுக்க சொன்னால், நீங்கள் எங்களை வந்து கேட்டீங்களா படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு, எடுத்துகிட்டு ரிலீஸுக்கு வந்து எங்களை கேட்குறீங்களேன்னு சொல்லி, இப்படி ஒரு மனசாட்சி இல்லாததே சொல்கிற பதில்கள் வந்து வந்து எல்லாரையும் வந்து மனசு பாதிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப வந்து சொல்லப்போனால் வந்து முந்தைய நிர்வாகத்து மேலே, அதனால தான் முன்னாள் தலைவர் முரளிதரன் சொன்னால் ஒரு அவர் நினைக்காதீங்க, அவரு கிட்ட அதுக்கு முந்தைய தலைவர் அவர், ஏன்னா முரளிதரன் ஏதோ அவர் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தது சில விஷயங்களெல்லாம். ஏன்னா இந்த குறைகள் வந்து கேட்கும்போது சார் ரொம்ப நமக்கே வந்து, நம்ம யூஸ்வலாக எங்கள் கேரக்டரெல்லாம் வந்து நம்மளால் செய்ய முடியலன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி இப்படியெல்லாம் பண்ணலாம், தயவுசெய்து நீங்கள் படம் எடுக்கும்போது இனிமேல் வந்து எங்களை கன்சல்ட் பண்ணுங்கள், இப்படியெல்லாம் போகலாம் தான் நாங்கள் ஏதாவது ஒரு ஆறுதலாக சொல்லுவோம். பேசின பிறகும் அவங்க சொல்லுவாங்க, சார் உங்ககிட்ட வந்த பிறகு ஒரு ஆறுதல் இருக்குது சார், உண்மையில் அடுத்து படம் எடுக்கிறதா இருந்தால் நிச்சயமாக வந்து சந்திப்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒரு இதுவே இல்லாமல் அவரையும் சந்திக்க முடியாது, அங்கே கூட இருக்கிற ஆளுங்க வந்து இப்படி எல்லா மெம்பர்களையும் வந்து அந்த அளவுக்கு ஒரு மனக்கசப்பில் இருக்காங்கன்னு சொன்னால் இதுதான் உண்மையான விஷயம். இது மட்டும் இல்லாமல் நடிகர்கள் இன்றைக்கி ஏன் வந்து இறங்கியிருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கும் காரணம் முந்தைய நிர்வாகம் தான். சார் அவங்க ஏதோ சொன்னாங்க போனாங்கன்றதுக்காக வந்து அவங்கள நீக்கி திரும்ப கோர்ட்டில் அவங்க போய் மன்னிப்பு கடிதம் கொடுத்தா கூட அதையும் ஏற்றுக்காமல் இப்படி பல விதத்தில் வந்து நடந்த குழப்பங்கள் தான் இன்றைக்கி இத்தனை அணிகள் உருவானதுக்கு காரணம் ஒரே நபர், நம்மளுடைய அருமை நண்பர். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அத்தனை அணிகளும் உருவாக்கி இன்றைக்கி ஒரு ஒரு அந்த அணியிலேருந்து வந்து நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் அந்த பெருமை அவர் தான் போய் சார், ஏன்னா அவர் தான் வந்து உருவாக்குனார் இத்தனை அணியை, திரும்ப அவரை நான் சேர்த்து வச்சேன்னு சொல்லி அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கார். இது பொதுவாக நம்ம சொல்லணும்னா இந்த படையப்பாவில் சொல்கிற மாதிரி அந்த மாப்பிள்ளை வந்து அவர் தான், ஆனால் போட்டு இருக்கிற சட்டை என் சட்டைன்ற மாதிரி இப்போ அவங்க நிலமெல்லாம் அப்படி தான் இருக்கு. ஸோ அணியும் வந்து உருவாக்கி திரும்ப அவங்கள நான் சேர்த்து வச்சேன்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இண்டஸ்ட்ரியில் வந்து நடிகர்கள் ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னால், அந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தயாரிப்பாளர் தான் தலைவராக வந்தால் தான் நியாயம் கிடைக்கும். ஸோ ஒரு நடிகர் வந்து என்ன இருந்தாலும் அந்த நடிகர் ஜாதி, இப்போ நாங்கள் எங்கள் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் ஜாதின்னு சொல்கிறோம். ஸோ ஜாதி மாதிரி வந்து இங்கே உட்கார்ந்தாலும் அவங்களால வந்து எங்களுக்கு நியாயம் வந்து கற்பிக்க முடியாது. ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை வந்து கொண்டு வந்து யாரிடம் சொல்கிறது? ஒரு நடிகர் வந்து தலைவராக இருந்தால் எந்த அடிப்படையில் வந்து அதை தீர்க்க முடியும்? அதாவது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க அது. அதாவது அவரால் வந்து கண்டிப்பாக அந்த விஷயத்தில் உண்மையிலே அவர் நியாயம் சொன்னால் கூட அந்த நியாயத்தை நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாது, நம்ப முடியாது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நடிகரும் டைரக்டருங்களும், ஒரு நடிகர் வந்து ஒரு 90 நாளில் படத்தை முடிக்கலாம்,
ஒரு டைரக்டர் வந்து கிட்டத்தட்ட 9 மாதம் ஆகும், 1 இயர் கூட ஆகலாம். அப்படிப்பட்டவங்க தான் அங்கே இருக்காங்க. அவங்கெல்லாம் ரொம்ப பிஸி. நாங்கள் அவங்களை குறை சொல்லலை, வரலாம், அதுக்கான நேரம் இருக்குது. அது மாதிரி ரிட்டையர்ட் ஆகிட்டு இருந்தாலும் பரவாயில்லை, ஆக்டிவாக இருக்காங்க இன்றைக்கி. ஸோ எந்த அடிப்படையில் வந்து நிற்கிறாங்கன்றதுனுடைய நோக்கம் ஃபஸ்ட்டு வந்து, இப்போ நான் நிற்கிறேன்னு சொன்னால், நாங்கள் வளர்த்த சங்கம், நாங்கள் கண் கூட பார்த்து அதுக்காக நாங்கள் எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் கண்ணெதிரில் எங்கள் சங்கம் வந்து நாசமாக போகிறது வந்து பிடிக்காம தான் நாங்கள் வந்து அதை காப்பாற்றுறன்ற ஒரே எண்ணத்தில். இப்போது எஸ் ஏ சந்திரசேகர் சாருக்கெல்லாம் இது தேவையே கிடையாது. அவர் வந்து சொன்ன முதல் முறை அதுதான், என்னை கூப்பிட்டதே வந்த பிறகு, சார் நம்ம வந்து இதில் சர்வீஸ், இந்த சினிமானால் தான் நம்ம வாழ்ந்து வந்திருக்கோம், இன்றைக்கி ஜெயிச்சிருக்கோம்னு சொன்னால் சினிமா தான் நம்மளுக்கு சோறு போட்டிருக்கு. அந்த சினிமாவுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம செய்யாமல் போனோம்னா அந்த பாவம் நம்மளை சேரும். அதனால் நம்மெல்லாம் வந்து ஈகோ பார்க்க வேண்டாம், தயவுசெய்து ஒன்று சேருவோம். அதுக்காக நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வந்து செக்ரட்டரியாக நில்லுங்கன்னு நான் சரியாக சொன்னேன். அவர் சொன்ன உடனே ஓகே ரைட் சாருன்னு. அதுக்கப்புறம் சூழ்நிலை வந்து தலைவராக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதுக்கும் சரியானு சொல்லியாச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த பெருந்தன்மையை வந்து நம்ம பாராட்டணும். அந்த பெருந்தன்மையே வந்து நானும் அவருமே வந்து எதிரெதிராக நின்னோம், அது ஒரு காலகட்டம். பட் இருந்து நாங்களே ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேரணும்னா, இது இண்டஸ்ட்ரி வந்து முக்கியமாக அதை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு டீம் வந்து ஜென்மத்திலேயே அந்த உறுப்பினர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, இதுதான் உண்மையான ஒரு. ஸோ இந்த அணியை ஜெயிக்க வச்சா உங்களுக்கு நல்லது, ஏன்னா எத்தனோ பிரச்சனைகள் இருக்குது, இது சால்வ் பண்ணணும்னு சொன்னால் ஒரு உறுதியான கரப்ஷன் இல்லாத, எங்கள் ஹேண்டு எல்லாமே கிளீன், ஒருத்தர் கூட எங்களை வந்து அலிகேஷன் வந்து சொல்லவே முடியாது, நீங்கள் அதை பண்ணல இது பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆக அப்படி சுத்தமான ஒரு ஹேண்டு எங்கள் சொந்த செலவில் நாங்கள் பண்ணி கூட இந்த இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ சேர்க்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதுதான் இதில் இந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது சொல்லணும்னா அதிகம் பேசணும், ஆனால் அதுக்கு நேரம் இல்லை. ஆக இந்த அணி வந்து நிச்சயமாக வந்து உறுதியாக, நாங்கள் சொல்லலை, ஒரு ஒரு உறுப்பினர்கிட்ட போகும்போது அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க சார். ஏன்னா இப்போ தானு வந்தாலோ விஷால் வந்து மெம்பர்ஷிப்லேருந்து எடுப்பார், சம்மந்தப்பட்டவங்களை எடுப்பார். விஷால் வந்து ஜெயிச்சு வந்தாருன்னா தானுவையும் மற்றவங்களையும் வந்து மெம்பர்ஷிப்பில், இந்த தகராறே வந்து 2 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர சங்கத்துக்கு எந்த நன்மையும் நடக்காது. ஆக எந்த காரணத்து கொண்டு உங்கள் மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ண ஒரு டீம் வந்துருக்கிறது வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது சார். நீங்கள் வருவீங்கனது நீங்கள் வந்தது வந்து சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். நிச்சயம் நாங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்களுடைய கடமைன்னு சொல்லி அட்வான்ஸாக இப்போ வந்து சொல்கிறாங்க, நாங்கள் 8 மணிக்கு வரோம் சார், 10 மணிக்கு வரோம், 11 மணிக்கு ஓட்டு போட்டு நாங்கள் வரோம், ஃபங்க்ஷனுக்கு வரோம், எல்லாத்துக்கும் சொல்லி சொல்லும்போது நம்பிக்கை அதிகமாக இருக்குது. எங்களுடைய வெற்றி வந்து உறுதியாகிவிட்டது. இது வந்து எவ்வளோ மெஜாரிட்டியில் நாங்கள் ஜெயிக்கிறோம், எவ்வளோ மெஜாரிட்டியில் நாங்கள் ஜெயிக்கிறோன்றது தான் இப்போ முக்கியமே தவிர, எங்கள் வெற்றி வந்து உறுதியாகிவிட்டதுன்றது மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இதில் வந்து ஹைலைட்டடாக வந்து சில விஷயங்களை வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தயாரிப்பாளர்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய சில முக்கியமான திட்டங்களை மட்டும் நான் இங்கே அறிவிக்க விரும்புகிறேன். மற்ற திட்டங்களை பற்றி பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் வந்து தகவல்கள் வந்து அறிக்கை மூலமாக வரும், அதே மாதிரி எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அது பகிரப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிரந்தர உறுப்பினருடைய பிள்ளைகளது கல்லூரி படிப்புக்கு இதுவரைக்கும் 30,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த தொகை இனி 50,000 ரூபாயாக உயர்த்தப்படும். அதே மாதிரி உறுப்பினுடைய பிள்ளையுடைய பள்ளி படிப்புக்கு இதுவரை 15,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த தொகை 25,000 ரூபாவாக உதவித்தொகை வழங்கப்படும். நிரந்தர உறுப்பினருடைய நிதி உதவி தேவைப்படும் 60 வயது கடந்த உறுப்பினருடைய உரிமைத்தொகை இனி மாதந்தோறும் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இப்போ 5,000 ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நிதி உதவி தேவைப்படுகிற 60 வயதுக்கு மேற்பட்ட நிரந்தர சங்க உறுப்பினர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்ட தொகை 1,500 ரூபாவாக இருந்தது. அந்த 1,500 ரூபாய் இன்றைக்கி விலைவாசியில் எதுவுமே பண்ண முடியாமல் நல்லா தெரியும். பஸ்ஸில் போய் இறங்கிறதுக்கு 1,500 வந்துடும் பொழுது. அதனால் இனி மாதந்தோறும் அது 5,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சங்கத்தினுடைய நிரந்தர உறுப்பினருடைய தாய் அல்லது தந்தை ஏற்கை எழுதினால் உடனடியாக உதவித்தொகை 25,000 ரூபாய் அந்த உறுப்பினரிடம் சேர்க்கப்படும். சங்கத்தினுடைய நிரந்தர உறுப்பினுடைய மகள் பூ போயிருக்கின்ற விழாவிற்கு 25,000 ரூபாய் நிதியாக வழங்கப்படும். 20 வருடங்கள் தொடர்ந்து உறுப்பினராக உள்ள எல்லா உறுப்பினர்களும் ஆயுட்கால உறுப்பினராக மாற்றப்படுவார்கள். அதற்கு பிறகு ஆண்டுக்கு ஆண்டு அவர்கள் சந்தா கட்ட தேவையில்லை. திருட்டு வீடியோ வலைதளங்களில் வருவதை முழுமையாக தடுக்க சங்கத்தினுடைய சார்பிலே பிரத்யேக கணினி பிரிவு, டெடிக்கேட்டட் ஆன்டி பைரசி யூனிட் அமைக்கப்பட்டு அது தயாரிப்பாளர் நலனை பாதுகாப்பதற்காக 24 மணி நேரம் இடைவிடாது செயல்படும்.
சிறு பட தயாரிப்பாளருடைய பட வெளியீட்டின் போது கால்பக்க அளவிலே பத்திரிகை விளம்பரங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக இலவசமாக தரப்படும். இப்போ தணிக்கை கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான தொகையாக உயர்ந்திருக்கிறது. அதனால் அந்த சுமையையும் சிறு பட தயாரிப்பாளர் சார்பிலே தயாரிப்பாளர் சங்கமே மேற்கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் சிறு பட தயாரிப்பாளர் தங்கள் படங்களை தணிக்கை செய்ய அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை தயாரிப்பாளர் சங்கமே ஏற்றுக்கொள்கிறது. தயாரிப்பாளர் நலனுக்காக 24 மணி நேரம் செயல்படுகின்ற வழக்கறிஞருடைய சட்ட உதவி குழு அமைக்கப்படும். இதெல்லாம் நான் சொன்னது பிரதானமான ஒரு முக்கியமான அம்சங்கள். இது போக ஏராளமான அம்சங்கள் தயாரிப்பாளருடைய வாழ்விலே விளக்கேற்றுகின்ற விதத்தில் அமைந்திருக்கின்றன என்பதை சொல்லிக்கொண்டு, அடுத்து இந்த தேர்தலிலே சங்க நிர்வாகிகள் பதவி போட்டியிடுகின்ற திரு அழகப்பன் அவர்களையும் திரு கதிரேசன் அவர்களையும் திரு ஏஎம் ரத்னம் அவர்களையும் சக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கும், இங்கே எல்லாருமே தலைவர்களாக இருந்தாலும் யாரை சொல்கிறதுன்னு தெரில, கீழே இருக்கிறவங்கெல்லாம் செயலாளர் முன்னாள் செயலாளர்கள் தான் இருக்காங்க. இந்த அணியில் இந்த அணியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 முன்னாள் செயலாளர்கள் இருக்காங்க, 5 முன்னாள் தலைவர்கள் இருக்கிறார்கள். அதனால் இந்த அணி எப்படிங்கிறது இதிலேருந்து உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, பத்திரிகை நண்பர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் தலைப்புச் செய்தியாக போடையில் சங்கத்திலேருந்து கொடுக்குறாங்க பொழுது 5 ஏக்கர்னு சொல்லிடுவாங்க. அதனால் தயாரிப்பாளராக அவருடைய சொந்த பணத்திலிருந்து 5 ஏக்கர் வாங்கி கொடுக்கிறார் எஸ்ஏஜி அவர்கள் அப்படி என்று தலைப்புச் செய்தியாக போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எங்களை நாளைக்கே கிண்டல் பண்ணுவாங்க, வந்த உடனே படுற சங்கத்துலேருந்து 5 ஏக்கர் பணத்தை எடுத்து கொடுக்க போகிறாங்கன்ட்டு. நாங்கள் சொல்கிறது எங்களுடைய சொந்த பணத்திலேருந்து, அவருடைய சொந்த பணத்திலேருந்து வாங்கி கொடுக்குறார். அதில் குறைஞ்சிச்சின்னா எங்களால் 1-2 போட முடியும்னா நாங்களும் அதை போட்டு நாங்களும் அதில் பங்கு பெற்றுக்கொள்வோம். இல்லை, அதற்கு மேலே வீடு கட்டி தர்றதுக்கு உண்டியான வேலைகளை நாங்கள் செய்வோம். என்ன அது, இடம் அவர் வாங்கி கொடுத்துட்றாரு, அதுக்கு லோன் வாங்கி அதுக்கு மேலே பணத்தை கட்டி வீடு வாங்கி கொடுக்கறது எங்களுடைய பொறுப்பு என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஒன்றை மட்டும் குறி சொல்ல ஆசைப்படுகிறோம். அதாவது, தயாரிப்பாளர் நலனுக்காக இந்த எழுச்சி அணி தயாரிப்பாளர்களுக்காகவே 24 மணி நேரமும் செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் சொல்வதை விட செய்வதை மேல் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி அவர்கள் தயாரிப்பாளர்களுக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொல்கிறது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சினிமாவே லைஃப் ரிஸ்க் எடுத்து படம் எடுத்து பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட் கூடிய ஒரு தொழில். சினிமா எடுக்கலைன்னா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் இது. இது வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிர்வாகத்துக்கு வந்து சேவை செய்கிறோம் அப்படின்னு முன்னுக்கு வருது. முன்னாடி வந்து எலெக்ஷனே இருக்காது, நான் வரேன் நீ வரேன்னு சொல்லி இன்னொன்று மெஷின் நீங்கள் இருங்க நாங்கள் இருங்க 2 வருஷம் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ காரணம் போக போகிறோம், அதாவது இங்கே பெரிய இங்கே ஒரு நிதியோ ஏதோ கிடைக்குமோ பொலிட்டிக்கல் பதவி மாதிரி போட்டி ஒரு 2 மாதமாக கிட்டக்கிட்ட எல்லா வீட்டுக்கும் போய் வெயில் அலைஞ்சி எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வேண்டிய நிலைமை எனக்கு உருவாயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சில பேர் சொல்கிறாங்க, தேஞ்சு போன டயரு, வயசானவங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க இப்படியெல்லாம் அவங்கள சொல்கிறதுக்கு இந்த அணி பற்றி எந்த காரணமும் இல்லை. அதனால் ஏதோ ஒன்று சொல்லுதுன்னு நான் சொல்கிறேன். இந்தியாவிலவே எட் அ டைம் 12 படம் தயாரித்தேன்னா இன்றைக்கும் தமிழில் தெலுங்கில் எல்லா மொழியிலும் படம் பண்ணிட்டுருக்கேன். அவங்க சொன்னவங்கள எங்களை மாதிரி வேலை செய்ய சொல்லுங்கள் பார்ப்போம். செய்யவே முடியாது. ஸோ அதனால் வந்து அதாவது அனுபவம் இருக்கணும். ஒரு அமைப்புக்கு வந்து செயல் பண்ணோன்னா இப்போது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான எத்தனையோ கோடி கணக்கில் செலவு பண்ணி ஒரு தயாரிக்கிற படங்கள் ஒரு நிறுவனம், அதுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு தலைவராகவோ உபத்தலைவராகவோ நிர்வாக குழுவில் இருக்கணும்னா எவ்வளோ அனுபவங்கள் இருக்கணும். டெக்னிக்கலாகவும் எல்லா ஆஸ்பெக்டில் பேசக்கூடிய சமூகமான சில பேர் உணர்ச்சி பயிற்சப்பட்டு போன வாட்டி நாங்களே உண்ணாவிரதம், நாங்களே பணம் கொடுக்குறோம், நாங்களே உண்ணாவிரதம் இருக்கிறோம் அப்படின்றாங்க. அது எதுக்கு தெரியல. ஸோ நம்ம தான் காசு கொடுக்குறோம், நம்ம வந்து இது செய்யணும். அந்த மாதிரி
தப்பான ஒரு போக்கில் கொண்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் எங்கள் டைம் வந்து செலவு பண்ணி இதில் வரலான்னு சொல்லி கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் போட்டிடுறோம். நீங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும் யார் வந்து நல்லவங்கன்ட்டு ஓட்டு போட்டு கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். நன்றி. அன்பானவர்களே, இன்னும் நாளை மட்டும்தான் இருக்குது, நாளை மறுநாள் தேர்தல் வருது. மேடையில் இருக்கவங்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சாதனைகளை நிகழ்த்தியவர்கள். இங்கே இருக்கிற முரளிதரன் சார் வந்து எத்தனை படம் பண்ணியிருக்காருன்னு தெரியும். ஏமரத்தனம் சார் தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு மொழிகளை கடந்து வென்றவர். அதேபோல் புரட்சி இயக்குனர் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஆளை தமிழ் திரையுலகம் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு ஒரு ஜெனியூன் என்ன பார்த்தீங்களா, சொல்லாமலே செய்கிற ஒரு ஆட்கள் யாருன்னா அவர் தான். சொன்னதை செய்தும் காட்டக்கூடியவர் அவர் தான். அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு 5 ஏக்கருங்கிறது ஒரு சாதாரண இல்லை, அதுக்கு ஒரு கிட்ஸ் வேணும். அது அந்த மேடையில் சொன்னதுக்காக உங்கள் அனைவர் சார்பாக முதலில் வரவேற்று நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கேஆர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ சாதனைகள் படைத்திருக்காரு. தியேட்டர்கள்னால் என்ன, தியேட்டரில் கலெக்ஷன் என்ன, அதனுடைய ஒவ்வொரு அணுவணுவாக அதனுடைய செயல்பாடுகளை கற்று தெரிந்தவர், டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி தெரிஞ்சவர், தயாரிப்பு பற்றி தெரிஞ்சவர், டைரக்ஷன் பற்றி தெரிஞ்சவர், எல்லா விதங்களையும் பற்றி தெரிஞ்சவர், நிறைய சிக்கல்களை தீர்த்து வைத்தவர், ட்ரஸ்ட்டை கொண்டு வந்தவர், இப்படி பல தகுதி உள்ளவர் இங்கே தலைவராக போட்டியிடுவார். சாதாரண ஒரு ஆட்களுக்கு போட்டியிட வரல. சும்மா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தேஞ்ச டயர் அதெல்லாம் கிடையாது. உண்மையிலே உழைக்கக்கூடியவங்க இங்கே இருக்கிறாங்க, நியாயமாக உழைக்கக்கூடியவங்க இங்கே இருக்கிறாங்க. அதனால் உழைக்கக்கூடிய இந்த அணி இங்கே இருக்கிறது. ஏஎல் அழகப்பன் அவர்களை பற்றி சொல்லணும், நிறைய பஞ்சாயத்துகள் பேசி தீர்த்திருக்கிறார்கள். அதே போல் அவருடைய வாரிசு இன்னைக்கு நல்ல வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய படங்களை எடுத்திருக்கிறாங்க, நிறைய பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் அங்கே இருக்கிற நமது கதிரேசன் அவர்கள் சென்ற முறை சுயேட்சையாக நின்று வந்தவர். அவருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்ததால் வெல்ல முடிந்தது. இன்னைக்கு அவர் ஒரு ஆடுகளம் போல் ஒரு சிறந்த படங்களை எடுத்தார். கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேல் ஆடியோ ரிலீஸ் பண்ணி பல தயாரிப்பாளர்களுக்கு ஒளிவிளக்காக இருந்தவர். அதே போல் பிரமேடு நடராஜன் சார் அவர்களை பற்றி சொல்லணும். அதாவது டெக்னிக்கலாக இன்றைக்கி சினிமாவை எப்படி கொண்டு போகணும், வியாபாரத்தை எப்படி டெக்னிக்கலாக கொண்டு போனங்கிற ஒரு யுக்திகளை நமக்கு தந்தவர். அதே மாதிரி பின்னால் இருக்கிற எல்லாருமே எந்தெந்த வகையிலும் யாருமே குறை சொல்ல முடியாது. திறமைசாலிகள் அத்தனை பேரும் எங்களோடு கைகோர்த்திருக்கிறார்கள். உண்மையிலே எழுச்சி அணி சார், சும்மா ஒரு பேச்சுக்காக செயலுக்காக சொல்லுக்காக போடாம உண்மையிலே ஒரு எழுச்சி அணி. கீழே இருக்கிறாரு பீஷ்மர் மாதிரி ஒரு அண்ணா இருக்கிறாரு மாதேஸ் அவர்கள். பின்னால இருந்து நிறைய வேலை பார்க்குறாங்க. திரு சௌத்ரி சார் அவர்கள் முதல், மாதேஸ் அவர்கள் முதல், திரு பாலசுப்ரமணியம் சார் அவர்கள் முதல், நிறைய திரையுலகின் பின்னால இருந்து நிறைய திறமையாளர்கள் எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். யாரு வரணுங்கிற எல்லாருக்கும் தெரியுங்க, சும்மா சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க வந்து நான் நடிகர் சங்கத்தை பற்றி போதோட பேசணும் சார் என்ற கோவப்பட்டார், அதுக்காக சொல்லலை. அவங்களுக்கு கடவுள் நிறைய கொடுத்துருக்கிறாரு, பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது எங்களுக்கு இந்த ப்ரொடியூசர்ஸை பற்றி அவர் சொல்லும்போது வெட்டிக்கு வாங்கி கடன் பட்டு கஷ்டப்பட்டு எத்தனை பேர் இன்றைக்கி நாங்கள் சுற்றும் போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்ட நிலைமையில் இருக்கிறாங்க, என்னென்ன சிரமங்களை அனுபவிக்கிறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்கள் நடிக்க போவீங்களா, பிரச்சனை தீப்பீங்களா, இல்லை இங்கே வருவீங்களா? கடந்த ஒரு 2 மாதமாக ஷூட்டிங்கே போகலை அப்படிங்கிறாங்க அவங்க. நான் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகும்போது சார் 2 மாதம் ஷூட்டிங் நடத்தலை சார், என்னன்னு தெரியல சார் அப்படிங்கிறாங்க. அந்த ப்ரொடியூசரை பற்றி யார் கே சார் கே ஆ இப்போ அந்த முதலாளி பற்றி யார் கேட்கறது, யார் இந்த பஞ்சாயத்துக்கு வர்றது? நாளைக்கு வந்து எத்தனை பிரச்சனைகள் இருக்குது சார். அதாவது சின்ன தயாரிப்பாளர்கள், படித்த தயாரிப்பாளர்கள், டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண தயாரிப்பாளர்கள் மட்டும் 200 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த 200 பேருக்கும் எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, எதையுமே தீர்க்க முடியாமல் கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் திரும்ப அங்கே நம்ம மீட்டிங் இருக்குது. நேரங்க காலம் இல்லாமையால் இப்படி ஒரு எழுச்சி கூட்டணி உருவாக்கிய பின்னால் இருந்த திரு மாதேஸ் அவர்களுக்கும், பின்னால் இருக்கிற என அருமை நண்பர்கள் மனோஜ்குமார் நிறைய பேர் இருக்காங்க, யார் பேரும் சொல்ல முடியல, சோழா அண்ணன், செந்தில்நாதன், மனோஜ்குமார் சார் அவர், விஜயகுமார் அண்ணன், தேனப்பன் அவர்கள், அன்பாலே அவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த எழுச்சி கூட்டணி கடைசி வரை இருக்கும், 2 ஆண்டுகள் உங்களுக்காக உழைப்பதற்காக சர்வீஸ் செய்வதற்காக இந்த டீம் நிற்கும் என்பதை எழுச்சி கூட்டணி சார்பாக சொல்லி பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி தோழர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன, சமீப காலமாக பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த அணியிலிருந்து இந்த அணியிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக குற்றச்சாட்டுகள். அதில் முதல் குற்றச்சாட்டு, எதிரும் புதிரும்மாக இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களே இது உருப்பிடுமா அப்படின்றதுக்கு, அதற்கு அழகாக தலைவர் கே ஆர் அவர்கள் பதில் சொல்லிவிட்டார்.
சங்கம்தான் நமக்கு முக்கியமே தவிர நம் தனிப்பட்ட ஈகோ தேவையில்லை. இப்படி சங்கத்திற்கு இருந்த ஒரு 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 நல்ல நிலைமை மாறி இன்று ஒரு வலுவிழந்து போய்விட்டதே, அது மறுபடியும் அதை திருப்பி நிறுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று அழகாக அவர் சொல்லிவிட்டார். அந்த முதல்ல அடுத்தது இரண்டாவது என் மீது வைத்த குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். நீங்கள் தலைவராக இருந்தீர்களே, என்ன செய்தீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் தலைவராக செலக்ட் பண்ணி 15வது நாள்லேயே கேஸ் ஆகி போச்சு, செயல்பட விடலை. இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த நிலைமையிலும் நாங்கள் என்னென்ன செஞ்சோம் அப்படின்றது என்னோடு இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். சங்கத்தில் இருந்த பணத்தை கட்டி காத்தோம். அது எந்த விதத்திலும் ஒரு ரூபாய் கூட வெளியே போகக்கூடாது என்று. சங்கத்தை எப்படி வழி நடத்தி கொண்டிருந்தோம் என்றால், நான் தலைவராக, நண்பர் தானு அவர்கள் பொருளாளராக, யாருக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்பதை செயற்குழு தீர்மானம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் எனக்கு இந்த உதவி வேணும் அந்த உதவி வேணும் லெட்டர் வந்தால் கூட அத்தனை கடிதத்தையும் செயற்குழுவில் வைத்து இன்னாருக்கு இதை இதை செய்யலாம் என்று செயற்குழு ஒப்புதல் கொடுத்த பிறகு அவர்களுக்கு மட்டும்தான் நான் செக்கில் கையெழுத்து போடுவேன். அதை மீறி ஏதாவது ஒரு 2-3 செக்கு வந்தால் நான் கையெழுத்து போட மாட்டேன். அதை தானு சார் அவர்களுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், இதெல்லாம் வந்து ஈஸியில் பாஸ் ஆகலை சார், நான் இந்த தரம் கையெழுத்து போட மாட்டேன். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த பணத்தை கட்டி காத்தோம். அந்த ஃபிக்ஸட்ல போட்ட அந்த 7 கோடிக்கு மேலே இருந்த பணத்தில் இருந்து வந்த வட்டியில்தான் சங்கம் நடைபெற்று கொண்டிருந்தது. இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. இது நாங்கள் செய்த அத்தனை இக்கட்டிலும் இதை நாங்கள் முதல்ல பண்ணோம். ரெண்டாவது கேபிள் டிவி உரிமை. 2 லட்சத்துக்கு போய் கொண்டிருந்த கேபிள் டிவி உரிமையை 30 லட்சத்துக்கு பகிரங்கமாக ஏலமிட்டு கொடுத்தோம். 29,50,000 என்று நினைக்கிறேன், கரெக்டாக சொல்லணும்னா 30 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு. அப்போ ஒரு வருடத்திற்கு 3,60,000 ரூபாய் சங்கத்துக்கு வந்திருக்கும். ஆனால் அதையும் செய்ய விடவில்லை. அதை செய்ய விடவில்லைன்றது எதிராளிகள் செய்யவில்லை, அதுதான் வேடிக்கை. அதை செய்ய விடாததுக்கு கூட இருந்தவங்களே கேபிள் டிவி ரைட்ஸ் வந்து சங்கத்து மூலமாக கொடுக்கணும். அப்போ அவங்க மாதத்துக்கு 30 லட்சம் கொடுப்பாங்க. ஆனால் சங்கத்தில் செயற்குழுவில் இருந்தவர்களே இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் திருடி அவங்க கொண்டு போய் வித்துட்டா ரைட்ஸ் வாங்கினா எப்படி பணம் கொடுப்பாங்க? அப்படி வித்தவங்க தான் இன்னைக்கு வந்து பொருளாளர் பதவிக்கு போட்டிடுறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. ஸோ அப்படி போட்டிட்டு அவங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா சங்கத்து பணம் எப்படி என்ன ஆகும்? அடுத்தது இன்டர்நெட் உரிமை கூட கொடுத்தோம். நண்பர் டைமண்ட் பாபுக்கு, டைமண்ட் பாபுக்கு 5 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு இன்டர்நெட் உரிமையை கொடுத்தோம். 15-60 லட்சம் வந்திருக்கும். அதையும் கெடுத்துட்டாங்க. இப்படி நல்லது செய்யலாம் நினைக்கிறதையெல்லாம் கெடுத்துறாங்க. சில டிவிகளில் பேசணும், ஐயா சினிமா வச்சு தானே நீங்கள் வளர்ந்தீங்க, ரிக்வஸ்ட் பண்ணி எங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் நெகோசியேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அது அத்தனையும் அடிபட்டது. அத்தனையும் அடிபட்டதுக்கு காரணம் எதிராளிகள் அல்ல, அதுதான் திரும்பி திரும்பி சொல்ல வர்றேன், கூட இருந்தவர்களே. அதனாலதான் என்னால் அது ஒரு ஒரு நிர்வாகம் என்பது நிர்வாக குழு. முதல்ல வந்து அந்த 6 பேர், தலைவர், துணைத் தலைவர்கள் 2 பேர், செயலாளர் 2 பேர், பொருளாளர், இந்த 6 பேர் தான் நிர்வாகம். இந்த 6 பேருக்குள்ள ஒற்றுமை இருந்தால்தான் எதையுமே சாதிக்க முடியும், இல்லைன்னா எதையுமே பண்ண முடியாது.
அதுக்கப்புறம் இசி மெம்பர்ஸ் இத்தனை பேரும் சேர்ந்து ஒரே குரல் எழுப்பினால் எதை வேணாலும் சாதிக்கலாம். அது எனக்கு கிடைக்கல. காரணம், நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால. சங்கத்து பணத்தை அனாவசியமாக செலவு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கை வச்சுருந்தேன். அந்த கொள்கை எல்லாருக்கும், சிலருக்கு பிடிக்கலை, எல்லாருக்கும் சொல்லவில்லை, ஒரு சிலருக்கு பிடிக்கலை. ஆனால் நான் வேண்டாதவன். நான் அடுத்து உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு சிலர் என்று ஒரு படம் எடுத்தவர்கள், எப்போதோ ஒரு படம் எடுத்தவர்கள் நான் தலைவர் பதவிக்கு வேணும் அப்படின்னு போட்டிடுறாங்க. அவங்கள நான் கூப்பிட்டேன். எப்படி இவங்களே எல்லாரையும் கூப்பிட்டேன் அதே மாதிரி அவரையும் இரண்டு முறை கூப்பிட்டு, ஐயா ஒருத்தர் படிப்படியாக தான் வளரணும், ஒரு படம் எடுத்திருக்கிறீங்க நீங்கள், அடுத்தது வந்து இப்போ செக்ரட்டரியாக இருக்கீங்க, துணைத் தலைவராக இருங்க கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் தலைவராகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இல்லை, நான் தலைவராக தான் இருப்பேன், எனக்கு 700 ஓட்டு இருக்குது, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் கேட்பது ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ணுனாலும், என்ன சாதிக்கணும்னாலும், ஒரு ஒரு சப்சிடி வாங்கணும், இல்லை கள்ள சீடி வருது அதை ஒழிக்கணும், எதுக்கென்றாலும் அரசாங்கத்துடைய துணை இல்லாமல் நம்மளால் பாதிக்கும் எதையுமே சாதிக்க முடியாது. அரசாங்கத்தை சார்ந்து இல்லைனாலும் அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணனால்தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ வந்து சொல்ல அந்த அரசாங்கத்திட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும். ஒரு கேஆர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக பெரிய பெரிய படங்கள் எடுத்தவர், அதுக்கடுத்தது இயக்குனராக வந்தார், ப்ரொடியூசராக வந்தார், ஒரு அனுபவம், ஒரு கேஆர் வர அவருக்கு அதுக்கு ஒரு சின்ன மரியாதை இருக்கும், அந்த தலைவர் பதவிக்கு ஒரு மரியாதை இருக்கும், அது வேற. ஏன்னா அந்த தலைவர் பதவின்றது சங்கத்தில் சாதாரண பதவி இல்லை. முக்தார் சீனிவாசன் உட்கார்ந்த இடம், அதுக்கு முன்னாடி யார் சார், பழம்புரி சோமநாதன் உட்கார்ந்த இடம், கேஆர்ஜி உட்கார்ந்த இடம், இப்ராஹிம் ராவுத்தர் உட்கார்ந்த இடம், கோபிச்செழியன் உட்கார்ந்த இடம், எப்படியாப்பட்ட ஒரு சீட் அது. அந்த சீட்டில் உட்கார்றதுக்கு ஒரு சின்ன தகுதி வேண்டும். அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு நீங்கள் உட்காருங்கன்னு நான் சொன்னேன், அது தப்பாகப்பட்டது உங்களுக்கு. அதுக்கு தான் அவங்க வேணாம்னு சொல்கிறோமே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஒரு படம் எடுத்தாலும் நிற்கலாம், நிற்கக்கூடாது, சட்டப்படி நிற்கலாம். அடுத்தது நடிகர் சங்கம், கேஆர் சார் சொன்னது ஒரு விதம், நான் சொன்னது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய நடிகர், நடிகர் தலகம் எவ்வளோ பெரிய நடிகர், புரட்சி தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் புரொடக்ஷன் சார்ஜன் என்ன வச்சுருந்தார், எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வச்சு எவ்வளவு பெரிய படங்கள் எடுத்தார், சிவாஜி புரொடக்ஷன்ஸ் வச்சு இவர் எவ்வளவு படங்கள் எடுத்தார். ஸோ அவர்களும் படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் தான். அவர்கள் எல்லாம் என்னைக்காவது தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உட்காரன்னு ஆசைப்பட்டிருக்காங்களா? ஏன், முதலாளிகள் அங்கே இருக்க வேண்டியவர்கள், முதலாளிகள் அவர்கள் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள், நாங்கள் எங்கள் சங்கத்தை பார்த்துக் கொள்கிறோம் என்றிருந்தார்கள். இப்போ திடீர்னு நடிகர் சங்கத்துடைய அறிக்கையை பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, அதே நேரத்தில் சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம்னா எல்லை இல்லாத சந்தோஷம். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தயாரிப்பாளர்களை பார்த்து முதலாளி வணக்கம் அப்படின்னு சொல்லுவார், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கிறேன். முதலாளி தனக்கு சம்பளம் கொடுக்குறவர், வட்டிக்கு கடன் வாங்குறவர், முதலாளின்ற ஒரு ஒரு மரியாதையை கொடுத்து வச்சிருந்தார், இடையில காணாமல் போயிடுச்சு. இப்போ இந்த நடிகர்கள் நிற்கிறாங்களே அவங்களாம், நான் நினைக்கிறேன் நடிக்க வந்து 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியாது, கணக்கெலாம் 10 இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம். இத்தனை வருஷம்
வருஷமும் நாங்கள் முதலாளிகளாக அவர்களுக்கு தெரியவில்லை. இன்றுதான் தெரிந்திருக்கிறது அவர்கள் அறிக்கையில். முதலாளிகளை காப்பாற்றுவோம், இது என்னையாது? முதலாளிகள் இப்பதான் தெரிஞ்சதா? முதல் போடுறவங்க இப்பதான் தெரிஞ்சதா? வட்டிக்கு கடன் வாங்குறவங்க இப்பதான் தெரிஞ்சதா? உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறவங்க நாங்க தான் இப்பதான் தெரிஞ்சதா? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முதலாளிகள் என்ன ஸ்டண்ட் இது? இது ஸ்டண்ட் தானே? எனக்கு தெரிஞ்ச ஸ்டண்ட், தேர்தல் ஸ்டண்ட்னு சொல்லுவாங்க, இது எனக்கு தெரிஞ்ச ஸ்டண்ட். சரி, அப்படியே முதலாளியை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சா, நீ நடிகனாக இருந்து சம்பளத்தை கரெக்டாக வாங்கிட்டு கொடுத்த டேட்டை நீ கமிட் பண்ணி கரெக்டாக ஷூட்டிங் முடிச்சு கொடுத்து ரிலீஸ் அன்னைக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா என் முதலாளிக்கு நான் லாபம் கொடுத்துட்டேன்னு சொல்லு. நீ உண்மையிலேயே நடிக்க, ஒரு நடிகனால் ஒரு முதலாளி ஒரு 5 லட்சம் ரூபா சம்பாரிச்சா போதும் ரிலீஸ் அன்னைக்கு. இன்றைக்கி என்ன நடக்குது? நீ அந்த சங்கத்திலிருந்து முதலாளிகளுக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே. உண்மையிலேயே முதலாளிகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருந்தா? அதனால் எங்களை அவங்க முதலாளிகள் சொன்னதுக்கே வந்து சந்தோஷப்படுறேன், ஆச்சரியப்படுறேன். ஏன் திடீர்னு முதலாளிகள்னு கூப்பிட்டாங்க? ஜெயிக்கிறதுக்கா? வெற்றி பெறுவதற்கா? நிறைய ஸ்டண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. என்னை கூட தயாரிப்பாளர்களுக்கு தெரியும் இந்த ஸ்டண்ட்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக நான் பர்சனலாக ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி சங்கத்தின் மூலமாக நான் தலைவராக வருவதற்கு முன்பு, அந்த தேர்தலுக்கு முன்பு நான் தலைவனானால் எல்லோருக்கும் வீடு கட்ட நிலம் வாங்கி ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணது உண்மை. ஆனால் நான் சொன்ன மாதிரி நான் தலைவரான 15 நாள்லேருந்தே எனக்கு தலைவலி வந்துருச்சு. அதை எடுக்க முடியல, அந்த பணத்தை எடுக்க முடியல. இது கூட இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் நான் அதற்காக அவமானப்பட்டேன். உண்மையிலேயே என்னை தலைவராக மாட்டி விட்ட ஒரு அண்ணன் உட்கார்ந்துருக்கிறார், அன்பாலையா பிரபாகரன் அவர்கள். நான் வேணாம், சும்மா ஏசி மெம்பராக இருந்துட்டு போகிறேன், துணை தலைவராக இருந்துட்டு போகிறேன். 15 வருஷமாக அந்த சங்கத்தில் இருந்தப்போ திடீர்னு ராமநாராயணன் ரிசைன் பண்ண உடனே சந்திரசேகர் தான் இது கரெக்டு அப்படின்னு உட்கார வச்சிட்டார். மாட்டினேன் அன்னைக்கு. அவர் நல்லதை நினைச்சு தான் பண்ணார். தப்பா சொல்ல சார், தப்பா இல்லை. அதுக்கு பிறகுதான் அந்த எலெக்ஷன்ல திருப்பி தலைவன் அனுப்பணுன்ற ஒரு இது வந்துச்சு. அதுக்காக சொல்றேன் நான், அந்த ப்ராமிஸ் என்னால் அன்னைக்கு காப்பாற்ற முடியல, காப்பாற்ற விடலை. சரி, காப்பாற்றவில்லைன்னு மற்றவங்க மேல நான் பழி சொன்னா நல்லா இருக்காது. இந்த முறை நான் ஒரு தயாரிப்பாளர் தாங்க. தேர்தலில் வெற்றி பெற்று வந்த உடனே ஒரு செயலாளராக கூட இல்லை, சந்திரசேகரன் என்ற ஒரு தயாரிப்பாளராக ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். சார், நான் உங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணலை. 5 ஏக்கர் நிலம் நம்ம பதவிக்கு வந்து 30வது நாள் 5 ஏக்கர் நிலம் நான் வந்து சங்கத்தில் ஒப்படைக்கிறேன். அதே போல் நல்ல எண்ணம் கொண்டவர்கள், வசதி படைத்தவங்கள்லாம் என்ன நேராக பார்க்குறாரு கதிரேசன் சார், அவர் கூட ஒரு 5 ஏக்கர் நிலம் கொடுக்கலாம். நான் கொடுப்பது உறுதி. ஏன் சந்திரசேகரை ஒன்றும் இல்லாமல் இந்த கிழவன் கொடுக்கும்போது நான் ஏன் கொடுக்கக்கூடாது? நேஷனல் அவார்டு வாங்கினேன், நான் 10 ஏக்கர் நிலம் கொடுப்பேன்னு அவர் கொடுக்கலாம். பக்கத்தில் உட்காந்துருக்கார் பெரிய தயாரிப்பாளர்,
அதெல்லாம் சும்மா அப்படி உப்மா மாதிரி அவருக்கு முன்னாடி, ரத்னம் சார் முன்னாடி, ரத்னம் சார் முன்னாடி நான்லாம் ரொம்ப சாதாரணம். இல்லை உண்மையில் சார், என்ன சார், என்ன சார், என்ன சார், இன்னைக்கு இன்றைக்கும் பெரிய பெரிய நடிகர்களை வைத்து படம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அவர் நினைச்சா கொடுக்கலாம், ஆனால் அவர்கள் கொடுக்கிறார்களோ இல்லையோ, நான் 5 ஏக்கர் நிலம் 30வது நாள் ஒப்படைக்கிறேன். அதை முதலில் மிகவும் பாதிக்கப்பட்ட, மிகவும் ஏழ்மையில் இருக்கின்ற தயாரிப்பாளர்களுக்கு நாம் கொடுப்போம். அப்படி நம்ம செலக்ட் பண்ணிட்டு வந்து முதல்ல அவங்களுக்கு இதை கொடுப்போம் பிரித்து, அதுக்கப்புறம் சார் கொடுக்கறது கொடுப்போம், அதுக்கப்புறம் சார் கொடுக்கறது கொடுப்போம், அதுக்கப்புறம் தலைவர் கொடுத்தா கொடுப்போம். சிரிச்சுட்டே உட்காந்துருக்கிறார் அழகு பண்ண, என்ன நீண்டு நீ எனக்கு பின்னாடி, எனக்கு பின்னாடி வந்த ஆள் பார்த்தீங்களா, அவர் பேர் சொல்லேன்னு ஃபீல் பண்ணாரா. அப்புறம் என் நண்பரை நான் மாட்டி விட விரும்பலை நான். எனக்கு எனக்கு இண்டஸ்ட்ரியில், எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் 2 நண்பர்கள் சார். ஒருத்தர் முரளி, எல்லமும் முரளி, இன்னொருத்தர் தானு. இந்த 2 தான் எனக்கு சினிமாவில் நண்பர்கள். அதனால் நண்பரை நான் மாட்டி விட விரும்பலை. ஒரு நண்பர் என்னை மாட்டிகிட்டு இருக்கிறாரு. அதனால் இந்த உறுதிமொழியை நான் இந்த பத்திரிகை மூலமாக, இத்தனை எல்லோரும் இருக்கிறாங்க மீடியா மூலமாக, நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏண்டா முன்னாடி கொடுக்கலன்னு யாராவது கேள்வி கேட்கலாம். அன்னைக்கு செலவு பண்ணாலும் அதே பணம் தான், இன்னைக்கு செலவு பண்ணாலும் அதே பணம் தான். ஆனால் நிலத்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து, காயினை கொடுத்து ஓட்டு வாங்கணுன்ற நிலைமை எனக்கு இல்லை. அதை நான் விரும்பலை. அப்படி ஒரு அநாகரிகமான ஒரு கல்ச்சர் நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அதை நான் விரும்பலை. வெற்றி பெற்ற பிறகு சந்தோஷமாக நான் மற்றவங்களுக்கு பண்ணலாம். அதனால தான் நான் முன்னால் பண்ணலை, முன்னாடி பண்ணுறதை நான் ஒத்துக்கிறல. சிலர் கூட கேட்டாங்க, இப்படி மைண்டில் நெருங்கியவர்கள் இந்த உட்காந்துருக்கார் எதிராக, ஏன் சார் பின்னாடி பண்ணுறது, முன்னாடி பண்ணலாமே, முன்னாடி பண்ணால் லஞ்சம், பின்னாடி பண்ணும்போது அது கிஃப்ட். லஞ்சம் கொடுத்து நான் ஓட்டு வாங்க விரும்பலை, லஞ்சம் கொடுத்து அந்த பதவிக்கு வர விரும்பலை என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.